வணக்கம் உறவுகளே, தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதின சில நாவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். அஞ்சு வண்ணம் தெரு, சாய்வு நாற்காலி, ஒரு கடலோர கிராமத்தின் கதை, குடியேற்றம், கூணன் தோப்பு. இந்த நாவல்களில் அஞ்சு வண்ணம் தெரு ஒரு நகரின் ஒரு பழமையான ஒரு தெரு எந்த மாதிரி உருவானது, அதற்கு பின்னால் இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறது, கூணன் தோப்பு ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு வலிமையான ஒரு மக்களுக்கும் ஒரு எளிய மக்களுக்கும் இடையில் நடப்படுற பிரச்சனைகளில் பணக்கார முதலாளிகள் எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது, குடியேற்றம் ஒரு 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 ஜனக்கூட்டத்தின் பாதுகாப்புக்கே காரணமாக இருந்த அவங்களோட வாரிசுகள் பாதுகாப்பு இல்லாமல் இன்னொரு ஊரில் போய் குடியேறும் போது அங்கே அவங்க எந்த மாதிரி மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின கதை, ஒரு கடலோர கிராமத்தின் கதை, ஒரு ஊரில் தன்னோட பணபலத்தால் ஊரையே அடக்கி வச்சிட்ருக்கிறவன் ஒரு எளிய மனிதனால் எதிர்க்கப்படுறான், அந்த பணக்கார மனிதனோட முடிவு என்னாச்சு அப்படிங்கிறது. இது சாய்வு நாற்காலி ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பத்தின் கதை, வெறும் பெருமை மட்டும் வாழ்க்கைக்கு உதவாதுங்கிற கதை.